பண்ண போய் உள்ள குணம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் போய் ஒரு ஆறு மணி நேரம் உட்காந்து இருந்தாலும் நல்ல ஒரு வைப்ரேஷன், ஒரு எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு ஃபீலிங் கிடைக்குது. அது வந்து அந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன நமக்கு அட்வான்டேஜ் தெரியல எனக்கு, அது நல்லதா இல்லை? இப்போவுமே வந்து இப்போ நல்ல உணர்வு கிடைக்கிறதுங்கிறது, இப்போ நீங்கள் ஒரு மெடிடேஷன் பண்ணுறீங்க, மெடிடேஷன் பண்ணுற போதனாலையும் ஒரு நல்ல உணர்வு கிடைக்குதானே செய்யும். அதனால என்ன விளைவு ஏற்படுதுன்னு சொல்லி சொன்னால், இப்போ அந்த இது கிடைக்கிற நேரம் வரைக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அந்த அது வந்து ஒரு டெம்பரரியாக உங்களை வந்து ஒரு டெம்பரரியாக உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி தான். அது ஒரு பெர்மனண்ட்டான உங்களை மாற்றி அமைக்காது. ஒரு பெர்மனண்ட்டாக மாற்றி அமைக்கிறதுன்னா என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் உங்களை மாற்றி அமைச்சிட முடியும். இப்போ ஆனால் அதே நேரத்தில் இப்போ யாருக்கெல்லாம் பயன்படும் சொன்னால், இப்போ உதாரணமாக நான் கூட கொஞ்சம் முன்னால் சொன்னேன், ஒரு ட்ரில் மாஸ்டர் வந்து ஒரு குடிகாரனாக இருந்தார், அவருக்கு ஒரு கோயிலுக்குள்ளே போகிறாரு, அவருக்கு வந்து பக்தியே கிடையாது. ஆனால் கோயிலுக்குள்ளே போகும்போது ஏதோ ஒரு வகையான ஒரு ஆற்றல், ஒரு வகையான வைப்ரேஷனில் அவர் தலைகளாக மாறி போயிட்டார். இப்போ அந்த மாதிரிலாம் சில மாற்றங்களுக்கு ஏற்படுது. இப்போ இது வந்து ஒரு அதனால் அதே நேரத்தில் நாம் வந்து எல்லா இதுகளையும் முடித்து ட்ரைனிங் இன்னிங்லாம் முடித்து நம்ம சரியான ஒரு இதில் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கு பிறகு நமக்கு அந்த மாதிரி சில ஒரு தற்காலிகமான அனுபவம் வேணும்னுலாம் அவசியம்லாம் இல்லை. இப்போ நமக்கு அப்படி ஏதாவது அனுபவம்னா நீங்கள் மெடிடேஷன் கூட பண்ணலாம். இப்போ மெடிடேஷனுமே கூட என்னென்னு சொல்லி சொன்னால், நீங்கள் உங்களை வந்து ரெக்ரியேட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிடலாம். ஏதோ ஒரு வகையில் நீங்கள் ரொம்ப டல்லாக இருக்கிறீங்க, அவங்க கொஞ்சம் ஒரு நல்லா இருக்கணுங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வேணும்னு சொன்னால் பண்ணிக்கிடலாம். இப்போ நம்ம ஒரு வாக்கிங் போகிறோம், வாக்கிங் போகிறது என்னன்னு சொல்லி சொன்னால், வாக்கிங் போகிறதே ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது வந்து மெடிடேஷன் கூட ஒரு ஆரோக்கியமானது தான். அதை வந்து அது எந்த அளவுக்கு பயனுடையதோ அந்த அளவுக்கு பண்ணிக்கிடலாம். அதனுடைய எல்லை மீறாமல் பார்த்துக்கிடணும். அந்த உணர்வு மேலே ரொம்ப அட்டாச்மெண்ட் வச்சிடக்கூடாது. இந்த உணர்வு வருது, இந்த உணர்வோடு தான் இருப்பேன்னு சொல்லி சொன்னால் அப்புறம் மற்ற உணர்வுகள்லாம் நமக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம வந்து அதை ஒரு அளவோடு வச்சுக்கிடணும். இது மற்ற இதெல்லாம் வந்து நீங்கள் எந்த உணர்வுகள் வந்தாலும் இந்த உணர்வுக்கு நீங்கள் மாட்டிடக்கூடாது. நல்ல உணர்வு வருதான்னு சொல்லி அது மேலே ஒரு மோகம் வரக்கூடாது. அது வரட்டுங்கிற மாதிரி எல்லாத்தையுமே உங்களுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கணும். மொழியே அந்த உணர்வுகளுடைய கண்ட்ரோலுக்குள்ளே நீங்கள் மாட்டிடக்கூடாது. இந்த சகுனம் பார்க்கறது, சகுனம் பார்க்கறது சில பேர் அவங்க அவங்க பார்த்தாலே அதாவது ஒரு சின்ன சொன்னாங்க, ஆஃபீஸில் ஒரு ஸ்டாஃப் கால் பண்ணி போனாங்க, அடுத்த நாள் வந்து என்ன கேட்டால் கால் இங்கே வச்சுட்டாங்க சுகமாக வந்தாங்க. இங்கே கேட்டால் நேற்று வந்து சார் அவங்க அம்மாவை பார்த்து நீ கால் வாங்கினு கேட்டாங்க, பார்த்து கால் பார்த்தாங்க அப்படின்னு நினச்சேன். போது கால் அந்த மாதிரி சிலையே பார்த்தாலே ஒரு பேட்ஸ் இன்னொரு இருக்காரு, அவர் ஆஃபீஸ் பார்க்கணும்னு வந்துட்டு இருப்பாரு, ஆப்போஸ் ரோட்டு பார்க்காத நம்ம பார்த்தா நினச்சிங்க, திரும்பி வீட்டில் போயிரு. இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து உண்மையாகவே இருக்கட்டும்னு வச்சுக்கிடுங்க, ஆனால் அது நம்பாமல் இருக்கிறதா நல்லது. சப்போஸ் வந்து அதில் உண்மையே இருந்தாலும் கூட, அது உண்மையே கூட இருந்தாலுமே கூட அதை நம்ம நம்பிக்கைக்கு எடுக்கக்கூடாது. அது அப்படி அது நீங்கள் நம்பிக்கைக்கு எடுத்தீங்கன்னா என்னாகுன்னு சொன்னால், அவங்க மனசே வந்து இப்போ அந்த அவரே காரை இடிச்சுட்டா இருக்கிறவர் வந்து இந்த அம்மாவை பார்த்துட்டோம் என்ன ஆகுமோ தெரியலன்னு நினச்சாலே என் கூட இடிச்சுட்டு வர்றவர். அதனால் அது வந்து உண்மையில் அது அது நடக்கிறதுக்கு வாய்ப்பும் இல்லை. ரெண்டாவது என்னன்னு சொல்லி சொன்னால், எல்லாமே வந்து நம்முடைய கர்ம வினைப்படி தான் சிலதில் நடக்குதுங்கும்போது, இதுகள்லாம் சில காரணங்கள் சில உபாதி இதுகளாக கூட இருக்கலாம். ஏதாவது ஒரு வகையில் அதோட லிங்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு இல்லாமலும் இருக்கலாம். அதெல்லாம் ரொம்ப ஒன்று முக்கியமான ஒரு மேட்டர் இல்லை. நமக்கு மெயினாக நீங்கள் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், நல்லது பண்ணணும், நல்லது நடக்குங்கிறதோட மட்டும் வச்சுக்கிடுங்க. இது வந்து நாம் சொல்கிறது மட்டும் இல்லாமல் சாஸ்திரங்கள் எல்லாம் அதான் சொல்லுது, எல்லாருமே அதான் சொல்கிறாங்க. அதனால் இது வந்து இதுக்கு எதிர்த்து யாருமே ஓட்டு போடலை. அதனால் இது அனானிமஸாக நீங்கள் எடுத்துக்கிடலாம். அதனால் நல்லது செய்யுங்க, அது நல்ல விளைவுகள் நடக்கும். அதனால் நீங்கள் அதை பற்றியும் நீங்கள் மற்றெல்லாம் ஈஸியாக எடுத்துக்கிடுங்க. மற்றெல்லாம் ஒரு மோசமான ஒரு விளைவு வந்தனாலுமே கூட அதை நீங்கள் அதை நீங்கள் ஒரு ஈஸியாக எடுத்துக்கிடுங்க. இப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி சின்ன வயசில் இருந்தே எனக்கு அது கொஞ்சம் ஒரு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் அந்த மூட நம்பிக்கைகள் மேலே கொஞ்சம் அது மேலே ஒரு நம்பிக்கை ஏற்கனவே அது கொஞ்சம் அது அது மேலே நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மை எனக்கு உண்டு. உதாரணமாக என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த பூனை குறுக்காக வந்தான்னா கொஞ்சம் பிரச்சனை வருங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நான் கூட சில நேரங்களில் எப்படின்னு சொன்னால், அந்த வாக்கிங் போகிறது வந்து இந்த சைடில் போகுமா அந்த சைடில் போகுமான்னு சொல்லி நினைக்கும் பொழுது, எந்த சைட்லையாவது பூனை போச்சுன்னா அந்த சைடில் தான் போகிறது. ஏன்னா இந்த சைடில் பூனை குறுக்க போயிருக்கு, சரி அப்போ அந்த சைடில் போவோம். அதனால் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு சேலஞ்சிங்காக எடுத்துட்டீங்கன்னு சொன்னால், நீங்கள் எதோ வேணாலும் நம்பலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், சரி என்ன தான் வருது பார்ப்போமேன்னு சொல்லி நீங்கள் போகலாம். அதனால் மொத்தத்தில் வந்து அதை நம்பிக்கை எடுக்காமல் இருக்கிறது நல்லது. இல்லைன்னா சேலஞ்சிங்காக எடுக்கணும், சரி என்ன தான் பாருது என்ன தான் செய்து பார்ப்போங்கிற மாதிரி எடுத்துக்கிடணும்.
அதனால் அது ஒரு அதனால் வந்து அதை ஒரு பெரிய மேட்டராக எடுக்கக்கூடாது. காலம், நாம் இப்போ இருக்கிறோம், நிகழ்காலம், முடிஞ்சு போனதெல்லாம் கடந்த காலம், எனும் வரக்கூடியது எதிர்காலம். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம வந்து மனசை வச்சு தான் நம்ம இதை பண்ண முடியும். இந்த மனசுக்குள்ளே தான் வந்து இந்த காலத்தை நம்ம கிரியேட் பண்ணுறோம். இப்போ நம்ம ஒரு செயல் ஒரு செயலை திட்டம் பண்ணுறோம், நம்ம நாளைக்கு இந்த ஊருக்கு போகணும், அதுக்கு மறுநாள் இந்த ஊருக்கு போகணுங்கும்போது இதெல்லாம் வந்து ஒரு செயலை நிர்வாகம் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு இடத்த வந்து நம்ம எங்கே எவ்வளோ பிரயாணம் பண்ணணுங்கிறதுக்கு அது ஒரு ஸ்பேஸ் நமக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு தேவைப்படுது. நம்ம ஒரு எந்த நாளுக்கு போகணும், எந்த நாளில் திரும்பணுங்கிறதெல்லாம் டைமெல்லாம் நம்ம செட் பண்ணுறதுக்கு தேவைப்படுது. இப்போ இதே மாதிரி வந்து சைக்கலாஜிக்கலாக வந்து நாம் இப்போ ஒரு நிலையில் இருக்கிறோம், நம்ம இந்த நிலையை விட்டுட்டு இன்னொரு நிலைக்கு நம்ம போகணும்னு சொல்கிறதுக்கு அதை வந்து நம்ம அங்கேயும் நம்ம க்ரியேட் பண்ணலாம். க்ரியேட் பண்ணோன்னு சொன்னால் அதுதான் வந்து ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணும். அங்கே வந்து நீங்கள் எங்கே எந்த நிலையில் இருக்கிறீங்களோ அதுதான் சரியான நிலை. அங்கே வந்து அதுக்கு நீங்கள் இதை அதை நெகேட் பண்ணுற மாதிரி இப்போ நம்ம வந்து ஒரு நமக்கு ஒரு கோபமான உணர்வு இருக்குது, ஒரு பயமான உணர்வு இருக்குதுன்னு சொன்னால் இது இல்லாத நிலை வேணும்னு சொல்லி நினச்சிட்டோன்னு சொன்னாலே நம்ம ஒரு ஃப்யூச்சரை க்ரியேட் பண்ணிடுறோம், ஒரு டைமை க்ரியேட் பண்ணிடுறோம். அப்போ நமக்கு ஒரு செயலுக்கு ஒரு வாய்ப்பை க்ரியேட் பண்ணிடுறோம். இப்போ இதெல்லாம் சொன்னால் சைக்கலாஜிக்கலாக வந்து இந்த டைம் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமான மேட்டராகிடுது. அதனால் சைக்கலாஜிக்கலாக வந்து டைம் அண்ட் ஸ்பேஸுங்கிறது இது இல்லாமல் இருக்கிறதா நல்லது. அதனால் அதே நேரத்தில் ஃபிசிக்கலாக நம்ம பண்ணுறதுமே கூட நம்ம மனசால் தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். மனதினுடைய உதவி இல்லாதபடி நம்ம டைம் அண்ட் ஸ்பேஸை க்ரியேட் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் அதை வந்து நம்ம உலகியலுக்காக நம்ம புற வாழ்வுங்கிற மாதிரி இடத்துல நம்ம செயல்களுக்கு நம்ம வந்து நம்ம டைம் அண்ட் ஸ்பேஸை வச்சுக்கணும், டைம் அண்ட் ஸ்பேஸை விடக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் அந்த அகத்தை பொறுத்தளவில் டைம் அண்ட் ஸ்பேஸுங்கிறது தான் வந்து நம்ம அதிலிருந்து விடுபடணும். அங்கே டைம் அண்ட் ஸ்பேஸே இருக்கக்கூடாது. இப்போ ஒன்று மட்டும்தான் இருக்கும்போது அங்கே ரெண்டு இருக்க முடியாதுல்ல. இப்போ நீங்கள் வந்து ப்ரெசண்ட்டில் வந்து இருந்துன்னு சொன்னால் எது ப்ரெசண்ட்டை தவிர வேறு எதுவுமே இருக்க முடியாது. ப்ரெசண்ட்டு தான் உண்மையானது, அதை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. பாஸ்ட்டுங்கிறது இல்லாமல் போனது, ஃப்யூச்சருங்கிறது என்னமோ தான் வர வேண்டியது.
வர வேண்டியது எப்படி இருக்க முடியும்? இப்போ இருக்கிறது என்னென்னு சொன்னால் ஒன்று இரு எது இருக்கோ அது மட்டும்தான் இருக்க முடியும். அப்போ இருக்க வேண்டியது என்னென்னு சொன்னால் ப்ரெசன்ட் மட்டும்தான் இருக்க முடியும். பாஸ்ட்டும் ஃப்யூச்சரும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் வெறும் ப்ரெசன்ட்னு மட்டும் இருக்கும் பொழுது அதை காலம்னே சொல்ல முடியாது. ஆனால் அது வந்து கம்பேர் பண்ணால் தான், பாஸ்ட்டையும் ஃப்யூச்சரையும் கம்பேர் பண்ணால் தான் ப்ரெசன்ட்னு சொல்லி ஒன்றை கூட நம்ம சொல்ல முடியும். இப்போ பாஸ்ட்டுமே ஃப்யூச்சருமே இல்லைங்கும் பொழுது ப்ரெசன்ட்னு சொல்லி ஒரு இடத்த நம்ம சுட்டி காட்டக்கூட அவசியம் இல்லை. இருக்கிறது இருக்குது, அவ்வளோதான். அதுக்கு ப்ரெசன்ட்னுட்டு பேர் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதனால் சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்தளவில் இந்த டைம் அண்ட் ஸ்பேஸுங்கிற கான்செப்டை வந்து நம்ம அதிலேருந்து விடுபடுறது தான் கரெக்டு. அதாவது விஸ்வரூப தரிசனம்னு சொல்லி சொன்னாலே என்ன அர்த்தம்னு சொல்லி சொன்னால் எல்லாமாவுமே அவர் தாங்கிற மாதிரி ஒரு காட்சி. அதாவது எல்லாமே சர்வமும் நானே, உலகமுமே நானாக, எல்லாமே நானாக இருக்கிறேங்கிற மாதிரி ஒரு அம்சமாக நினச்சிக்கிட்டுருது அது. இப்போ இது என்னங்கன்னா ஏதோ ஒரு வகையில் நம்பிக்கிற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துறதுக்காக அந்த மாதிரிலாம் சில சம்பிரதாயங்கள் இருக்குது. இப்போ அதே மாதிரி இந்த கோயில்கள்லையுமே கூட விஸ்வரூப தரிசனம்னு சொல்லி கூட ஒரு டைம் அமைச்சிருப்பாங்க. ஒவ்வொரு தரிசனத்துக்கும் ஒரு பெயர் கொடுத்துருப்பாங்க. இப்போது திருப்பள்ளி அடிச்சு சாயர் அடிச்சு அப்படி இப்படிலாம் சொல்லும்போது விஸ்வரூப தரிசனங்கிற மாதிரி கூட விஸ்வரூப காட்சின்னு சொல்லி அப்படி ஒரு கூட ஒன்று வச்சுருப்பாங்க. இப்போ இதில் சொன்னால் எல்லாமே சேர்ந்த ஒன்று தான்ங்கிற ஒரு தன்மையில். இப்போ எல்லாமே சேர்ந்த ஒன்றுங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிட்டு இப்போ சில வந்து ஒன்னஸ்ங்கிற மாதிரி சொல்லி சொல்லுவாங்க. ஒன்னஸ், இந்த ஒன்னஸை வந்து நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறது? இப்போ உதாரணமாக இந்த ரூம் இருக்குது. இப்போ நாம் வந்து ஒரு சின்ன வட்டம் அதில் போடுறோம். இந்த சின்ன ரூமெல்லாம் பார்த்தோம்னு சொன்னால் இந்த சின்ன ரூமுக்குள்ளே வந்து நிறைய வட்டத்தை போடலாம். நாம் என்ன பண்ணிடுறோம், அந்த ரூமை வந்து எல்லாத்தையும் ரூமை முழுசையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் ரூமெல்லாம் சேர்ந்தாச்சுன்னு சொன்னால் ஒன்ஸ் ஆயிருந்தது. இப்போ இந்த ஒன்னஸை நம்ம தெரிய பண்ணுறதுக்கு நாம் யாரான்னு சொல்லி சொன்னால் நாம் ஒரு சின்ன வட்டம் நம்மளை சுற்றி போட்டிருக்கிறோம். நம்ம இந்த சின்ன வட்டத்துக்குள்ளே இந்த டோட்டல் உலகத்தையே டோட்டல் ரூமையே நம்ம அடக்கணும், டோட்டல் உலகத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அது சாத்தியமே கிடையாது. இந்த டோட்டல் ரூமையும் இந்த சின்ன வட்டத்தில் எப்படி அடக்க முடியும்? அடக்கவே முடியாது. ஆனால் அதே நேரத்தில் என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த சின்ன வட்டத்தினுடைய பவுண்ட்ரியை உடச்சிட்டிங்கன்னு வச்சுக்கிடுங்க, அப்போ ரூம் வேறு சின்ன வட்டம் வேறு கிடையாது. அப்போ என்னென்னு ஒவ்வொரு நேரமும் வந்து நம்முடைய அனுபவங்களால் நம்மளை சுற்றி ஒரு சின்ன வட்டத்தை போட்டுக்கிடுவோம். இப்போ நமக்கு ஏதோ ஒரு அனுபவம் நமக்கு ஏற்படுது. அந்த அனுபவம் ஏற்படும் பொழுது அந்த அனுபவமே என்னென்னு சொன்னால் உங்களை ஒரு டிஃபைன் பண்ணிடுது. நான் இப்படிப்பட்டவன், இந்த மாதிரி தன்மைங்கிறது அந்தந்த நேரத்தில் ஒரு அனுபவம் உங்களுக்கு டிஃபைன் ஆயிடுது. அந்த அனுபவங்கள்ங்கிறது கூட தற்காலிகமாக அனுபவம் உடஞ்சதுக்கு பிறகு உண்மையிலே இங்கே ஒன்றும் பெர்மனண்ட்டாக ஒன்றுமே கிடையாது. நாம் ஏதோ ஒரு பெர்மனண்ட்டாக ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி நம்முடைய ஒரு பர்சனாலிட்டியை வச்சுக்கிட்டு அந்த பர்சனாலிட்டிக்குள்ளே வந்து டோட்டாலிட்டியை கொண்டு வந்து கூட இணைக்கணும், இந்த டோட்டாலிட்டி இதுக்குள்ளே தரிசனம் பண்ணணும்னு சொல்லி நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்முடைய பர்சனாலிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத நிலையில் இருந்தாலே எல்லாமே சரி. அது வந்து உண்மை ரியல் ஒன்னஸ்ங்கிறது அதுதான். உங்களுடைய வந்து லிமிட்டட் பர்சனாலிட்டியை வந்து நீங்கள் வந்து இக்னோர் பண்ணுறது தான் ஒரு ரியல் ஒன்னஸ். மற்றபடி நீங்கள் எல்லாத்தையுமே ஒன்றா பார்க்குறதுங்கிற மாதிரிலாம் சில நேரங்களில் வந்து சிலவங்களுக்கு சில காட்சிகள் சிலதெல்லாம் கிடைக்கும். இப்போ அந்த ஜெயகிருஷ்ணமூர்த்தி கூட சொல்லுவார், நான் வந்து நடந்து போயிட்டு இருந்தேன், ஒரு லேடியை பார்த்தேன், அந்த லேடியாகவே நான் இருந்த மாதிரி தெரிஞ்சேன். அதே மாதிரி ஒரு காரை பார்த்தேன், அந்த காரையும் நானாக இருந்த மாதிரி தெரிஞ்சது. ஒரு டயரை பார்த்தேன், அந்த டயரே நானாக இருந்த மாதிரி தெரிஞ்சதுங்கிற மாதிரி. இப்போ இதெல்லாம் சில ஆன்மீக அனுபவங்களில் சில நேரங்களில் இப்படி ஏற்படும். இப்போ எனக்கே கூட இப்படி ஏற்பட்டிருக்கு. அப்படி ஏற்படுதுன்னா அது ஒரு தற்காலிகமாக அப்படி இருக்கும், கொஞ்ச நேரம் அப்படி இருக்கும். நாமளே வேறு என்ன இருக்கிறோம், நாமளே ஒரு மரமாக இருக்கிற மாதிரி தெரியும், நாமளே ஒரு இன்னொருத்தில் பார்த்தா நாமளே அந்த நபராக இருக்கிற மாதிரி தெரியும். இதெல்லாம் வந்து ஒரு தற்காலிகமான ஒரு மனதில் ஏற்படக்கூடிய ஒரு அனுபவம். அது இதெல்லாம் ஒரு தற்காலிகமான ஒரு அனுபவம். அது வந்து அந்த ஒரு நிலையை சொல்லலை. உண்மையான நிலைன்னு சொன்னால், உண்மையான ஒன்னஸ்ன்னு சொல்லி சொன்னால், உண்மையான விஸ்வரூப காட்சின்னு சொல்லி சொன்னால் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய பர்சனாலிட்டி வந்து ஒரு அன்இம்பார்ட்டண்ட்டாக போயிடணும், அவ்வளோதான். அதனால தான் வந்து டோட்டாலிட்டி அங்கே கிடைக்கும். அதை தான் ரியலாக மீன் பண்ணுறது அதுதான்.